أشهد أن لا إله إلا الله. تين تمل أوصي ورنجم تين تمل إسلام. தொகுத்து வழங்குபவர் பேசாலை தாஸ். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க முதலில் ஓர் இஸ்லாம் பாடல். அல்லாஹு அக்பர் எல்லாமும் உன்னருள் வல்லோனே. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் எல்லாமும் உன்னருள் வல்லோனே. யா அல்லா எல்லாம் நீயே, இணை துணை இல்லா நீயே. யா அல்லா எல்லாம் நீயே, இணை துணை இல்லா நீயே. நீ அல்லாமல் கதிதான் யாரே, எந்நாளும் துணை நீதானே. நீ அல்லாமல் கதிதான் யாரே, எல்லாளும் துணை நீதானே. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் எல்லாமும் உன்னருள் வல்லோனே. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் எல்லாமும் உன்னருள் வல்லோனே. வையகம் படைத்து வைத்தாய், தீனவர் நபியை தந்தாய், திருமறை மொழியை தந்தாய். வானத்தில் மேகம் வைத்தாய், மேகத்தால் மழையை தந்தாய். வானவும் நிலவும் வைத்தாய், பகலையும் இரவையும் செய்தாய். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் எல்லாமும் உன்னருள் வல்லோனே. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் எல்லாமும் உன்னருள் வல்லோனே. யா அல்லா எல்லாம் நீயே, இணை துணை இல்லா நீயே. யா அல்லா எல்லாம் நீயே, இணை துணை இல்லா நீயே. நீ அல்லாமல் கதிதான் யாரே, எந்நாளும் துணை நீதானே. நீ அல்லாமல் கதிதான் யாரே, எந்நாளும் துணை நீதானே. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் எல்லாமும் உன்னருள் வல்லோனே. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் எல்லாமும் உன்னருள் வல்லோனே. இன்பம் கூடும் உன் துகை இசைக்கும் நாவும், உன்னதம் பெருமே நாளும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் எல்லாமும் உன்னருள் வல்லோனே. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் எல்லாமும் உன்னருள் வல்லோனே. யா அல்லா எல்லாம் நீயே, இணை துணை இல்லா நீயே. யா அல்லா எல்லாம் நீயே, இணை துணை இல்லா நீயே. நீ அல்லாமல் கதிதான் யாரே, எந்நாளும் துணை நீதானே. நீ அல்லாமல் கதிதான் யாரே, எந்நாளும் துணை நீதானே. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் எல்லாமும் உன்னருள் வல்லோனே. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் எல்லாமும் உன்னருள் வல்லோனே. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் எல்லாமும் அல்லாஹு அக்பர் எல்லாமும் உன்னருள் வல்லோனே.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக அல் குர்ஆன் சூரா அத்தியாயம் 9வது அத்தௌபா பற்றி கேட்கலாம். அத்தியாயம் 9 அத்தௌபா மன்னிப்பு கோருதல். நம்பிக்கை கொண்டோரே, இது நீங்கள் உடன்படிக்கை செய்த இணை கற்பித்தோரிடமிருந்து அல்லாஹுவும் அவனது தூதரும் விலகிக் கொள்ளும் பிரகடனம். இணை கற்பிப்போரே, 4 மாதங்களுக்கு இப்பூமியில் மக்காவில் சுற்றித் திரியுங்கள். அல்லாஹுவை நீங்கள் வெல்ல முடியாது என்பதையும் தன்னை மறுப்போரை அல்லாஹ் இழிவுபடுத்துபவன் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். இணை கற்பிப்போரிடமிருந்து அல்லாஹுவும் அவனது தூதரும் விலகிக் கொண்டனர். இது இம்மாபெரும் ஹஜ் நாளில் மக்களுக்கு அல்லாஹுடைய அவனது தூதருடைய பிரகடனம். நீங்கள் திரும்பிக் கொண்டால் அது உங்களுக்கு சிறந்தது. நீங்கள் புறக்கணித்தால் நீங்கள் அல்லாஹுவை வெல்ல முடியாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். துன்புறுத்தும் வேதனை பற்றி ஏக இறைவனை மறுப்போரை எச்சரிப்பீராக. இணை கற்பிப்போரில் நீங்கள் யாருடன் உடன்படிக்கை செய்து அவர்கள் அவ்வுடன்படிக்கையில் உங்களுக்கு எந்த குறைவும் செய்யாமலும் உங்களுக்கு எதிராக எவருக்கும் உதவி செய்யாமலும் இருக்கிறார்களோ அவர்களை தவிர அவர்களிடம் அவர்களின் உடன்படிக்கையை அதற்குரிய காலக்கெடு வரை முழுமைப்படுத்துங்கள். அல்லாஹ் தன்னை அஞ்சுவோரை நேசிக்கிறான். எனவே புனித மாதங்கள் கழிந்ததும் அந்த இணை கற்பிப்போரை கண்ட இடத்தில் கொள்ளுங்கள். அவர்களை பிடியுங்கள், அவர்களை முற்றுகையிடுங்கள். ஒவ்வொரு பதுங்கும் இடத்திலும் அவர்களுக்காக காத்திருங்கள். அவர்கள் திருந்திக் கொண்டு தொழுகை நிலைநாட்டி ஜக்காத்தும் கொடுத்தால் அவர்கள் வழியில் விட்டுவிடுங்கள். அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன். இணை கற்பிப்போரில் யாரும் உம்மிடம் அடைக்கலம் தேடினால் அல்லாஹுவின் வார்த்தைகளை செவியுறுவதற்காக அவருக்கு அடைக்கலம் அளிப்பிறாக. பின்னர் அவருக்கு பாதுகாப்பான இடத்தில் அவரை சேர்ப்பிறாக. அவர்கள் அறியாத கூட்டமாக இருப்பதே இதற்கு காரணம். அந்த இணை கற்பிப்போருக்கு அல்லாஹுவிடமும் அவனது தூதரிடமும் எவ்வாறு உடன்படிக்கை இருக்க முடியும்? மஸ்ஜித் அல் ஹராமில் நீங்கள் உடன்படிக்கை செய்தவர்களை தவிர அவர்கள் உங்களிடம் நேர்மையாக நடக்கும் வரை அவர்களிடம் நீங்களும் நேர்மையாக நடங்கள். அல்லாஹ் தன்னை அஞ்சுவோரை நேசிக்கிறான். எப்படி அவர்கள் உங்களை வெற்றி கொண்டால் உங்களிடம் உள்ள உறவையும் உடன்படிக்கையையும் பொருட்படுத்த மாட்டார்கள். தமது வாய்களால் அவர்கள் உங்களை திருப்திப்படுத்துகின்றனர். அவர்களின் உள்ளங்கள் மறுக்கின்றன. அவர்களில் அதிகமானோர் குற்றம் புரிந்தவர்கள். அவர்கள் அல்லாஹுவின் வசனங்களை அற்ப விலைக்கு விற்கின்றனர். அவனது பாதையை விட்டும் தடுக்கின்றனர். அவர்கள் செய்து கொண்டிருப்பவை கெட்டவையாகும். நம்பிக்கை கொண்டோர் விஷயத்தில் உறவையோ உடன்படிக்கையோ அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள். அவர்களே வரம்பு மீறியவர்கள். அவர்கள் திருந்தி தொழுகை நிலைநாட்டி ஜக்காத்தும் கொடுத்தால் அவர்கள் மார்க்கத்தில் உங்கள் சகோதரர்கள். அறிகின்ற சமுதாயத்திற்கு சான்றுகளை தெளிவாக்குகிறோம். உடன்படிக்கை செய்த பின் தமது உடன்படிக்கைகளை அவர்கள் முறித்துவிட்டு உங்கள் மார்க்கத்தையும் பழித்தால் இறை மறுப்பின் தலைவர்களுக்கு எந்த உடன்படிக்கையும் இல்லை என்பதால் அவர்களுடன் போரிடுங்கள். அவர்கள் தமது போக்கிலிருந்து விலகிக் கொள்ளக்கூடும். தமது உடன்படிக்கைகளை முறித்து இத்தூதரை முகம்மதை வெளியேற்றவும் திட்டமிட்டார்களே அக்கூட்டத்தினர் தாங்களாக உங்களுடன் யுத்தத்தை துவக்கியுள்ள நிலையில் அவர்களுடன் போர் செய்ய வேண்டாமா? அவர்களுக்கு அஞ்சுகிறீர்களா? நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் நீங்கள் அஞ்சுவதற்கு அல்லாஹுவே அதிக தகுதி உள்ளவன். அவர்களுடன் போர் செய்யுங்கள். உங்கள் கைகளால் அல்லாஹ் அவர்களை தண்டிப்பான். அவர்களை இழிவுபடுத்துவான். அவர்களுக்கு எதிராக உங்களுக்கு உதவுவான். நம்பிக்கை கொண்ட சமுதாயத்தின் உள்ளங்களுக்கு அவன் ஆறுதல் அளிப்பான். அவர்களின் உள்ளங்களில் உள்ள கோபத்தையும் அவன் நீக்குவான். அல்லாஹ் நாடியோரை மன்னிப்பான். அவன் அறிந்தவன், ஞானமிக்கவன். அல்லாஹுவையும் அவனது தூதரையும் நம்பிக்கை கொண்டோரையும் விடுத்து வேறு அந்தரங்க நண்பர்களை ஏற்படுத்திக் கொள்ளாதவர் யார் என்பதையும் உங்களை போரிடுவோர் யார் என்பதையும் அல்லாஹ் அடையாளம் காட்டாத நிலையில் விடப்படுவீர்கள் என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிந்தவன். இணை கற்பிப்போர் தமது இறை மறுப்புக்கு தாமே சாட்சி கூறிக் கொண்டிருக்கும் நிலையில் அல்லாஹுவின் பள்ளிவாசல்களை நிர்வகிப்பது தகாது. அவர்கள் செய்தவை அழிந்துவிட்டன. அவர்கள் நரகில் நிரந்தரமாக இருப்பார்கள். அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பி தொழுகை நிலைநாட்டி ஜக்காத்தும் கொடுத்து அல்லாஹுவை தவிர எவருக்கும் அஞ்சாதிருப்போரே அல்லாஹுவின் பள்ளிவாசல்களை நிர்வகிக்க வேண்டும்.
அவர்களை நேர்வழி பெற்றோராக முடியும். ஹாஜிகளுக்கு தண்ணீர் வழங்கி மஸ்ஜிதுல் ஹராமை நிர்வகிப்போரை அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பி அல்லாஹுவின் பாதையில் போரிடுவோரை போல் கருதுகிறீர்களா? அவர்கள் அல்லாஹுவிடம் சமமாக மாட்டார்கள். அநீதி இழைத்த கூட்டத்துக்கு அல்லாஹ் நேர் வழி காட்ட மாட்டான். நம்பிக்கை கொண்டு ஹிஜ்ரத் செய்து தமது செல்வங்களாலும் உயிர்களாலும் அல்லாஹுவின் பாதையில் போரிடுவோர் அல்லாஹுவிடம் மகத்தான பதவிக்குரியவர்கள். அவர்களை வெற்றி பெற்றோர். அவர்களின் இறைவன் தனது அருளையும் திருப்தியையும் சொர்க்கச் சோலைகளையும் வழங்குவதற்காக அவர்களுக்கு நற்செய்தி கூறுகிறான். அதில் அவர்களுக்கு நிலையான இன்பம் உண்டு. அதில் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். அல்லாஹுவிடம் மகத்தான கூலி உண்டு. நம்பிக்கை கொண்டோரே, உங்கள் பெற்றோரும் உங்கள் சகோதரர்களும் நம்பிக்கையை விட இறை மறுப்பை விரும்புவார்களானால் அவர்களை உற்ற நண்பர்களாக்காதீர்கள். உங்களில் அவர்களை உற்ற நண்பர்களாக்குவோரே அநீதி இழைத்தவர்கள். உங்கள் பெற்றோரும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் சகோதரர்களும் உங்கள் வாழ்க்கை துணைவியரும் உங்களின் குடும்பத்தாரும் நீங்கள் திரட்டிய செல்வங்களும் நீங்கள் இழப்பிற்கு அஞ்சுகின்ற வியாபாரமும் நீங்கள் விரும்புகின்ற வசிப்பிடங்களும் அல்லாஹுவை விட அவனது தூதரை விட அவன் பாதையில் போரிடுவதை விட உங்களுக்கு அதிக விருப்பமானவையாக ஆகிவிட்டால் அல்லாஹ் தனது கட்டளையை பிறப்பிக்கும் வரை காத்திருங்கள். குற்றம் புரியும் கூட்டத்துக்கு அல்லாஹ் வழிகாட்ட மாட்டான் என்று கூறுகிறாக. பல களங்களில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறான். ஹுனைன் போர் நாளில் உங்களின் அதிக எண்ணிக்கை உங்களுக்கு மமதை அளித்த போது அது உங்களுக்கு எந்த பயனும் அளிக்கவில்லை. பூமி விசாலமாக இருந்தும் உங்களுக்கு அது சுருங்கிவிட்டது. பின்னர் புறங்காட்டி ஓடினீர்கள். பின்னர் அல்லாஹ் தனது அமைதியை தன் தூதர் மீதும் நம்பிக்கை கொண்டோர் மீதும் அருளினான். நீங்கள் பார்க்காத படைகளையும் அவன் இறக்கினான். தன்னை மறுத்தவர்களை தண்டித்தான். இது மறுப்போருக்குரிய தண்டனை. பின்னர் தான் நாடியோரை அல்லாஹ் மன்னித்தான். அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன். நம்பிக்கை கொண்டோரே, இணை கற்பிப்போர் அசுத்தமானவர்களே. எனவே அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமை இவ்வாண்டுக்கு பின் நெருங்கக்கூடாது. நீங்கள் வறுமைக்கு பயந்தால் அல்லாஹ் நாடினால் தனது அருளால் பின்னர் உங்களை தன்னிறைவு பெற்றோராக ஆக்குவான். அல்லாஹ் அறிந்தவன் ஞானமிக்கவன். வேதம் கொடுக்கப்பட்டோரில் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பாமல் அல்லாஹுவும் அவனது தூதரும் விலக்கியவற்றை விலக்கிக் கொள்ளாமல் உண்மையான மார்க்கத்தை கடைபிடிக்காமல் இருப்போர் சிறுமைப்பட்டு ஜிசியா வரியை தம் கையால் கொடுக்கும் வரை அவர்களுடன் போரிடுங்கள். உசைர் அல்லாஹுவின் மகன் என்று யூதர்கள் கூறுகின்றனர். மசீஹ் அல்லாஹுவின் மகன் என்று கிறிஸ்தவர்கள் கூறுகின்றனர். இது வாய்களால் அவர்கள் கூறும் கூற்றாகும். இதற்கு முன் ஏக இறைவனை மறுத்தோரின் கூற்றுக்கு ஒத்து போகிறார்கள். அல்லாஹ் அவர்களை அழிப்பான். எவ்வாறு திசை திருப்பப்படுகின்றனர் அவர்கள்? அல்லாஹுவையன்றி தமது மத போதகர்களையும் பாதிரிகளையும் மரியமின் மகன் மசீஹையும் கடவுளாக்கினர். ஒரே கடவுளை வணங்குமாறுதான் அவர்கள் கட்டளையிடப்பட்டனர். அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அவர்கள் இணை கற்பிப்பவற்றை விட்டும் அவன் தூயவன். அல்லாஹுவின் ஒளியை தமது வாய்களால் ஊதி அணைக்க நினைக்கின்றனர். தன்னை மறுப்போர் வெறுத்தாலும் அல்லாஹ் தனது ஒளியை முழுமைப்படுத்தாமல் விடமாட்டான். இணை கற்பிப்போர் வெறுத்தாலும் எல்லா மார்க்கங்களை விட மேலோங்க செய்வதற்காக நேர்வழியுடனும் உண்மை மார்க்கத்துடனும் அவனே தனது தூதரை அனுப்பினான். நம்பிக்கை கொண்டோரே, மத குருமார்களிலும் பாதிரிகளிலும் அதிகமானோர் மக்களின் செல்வங்களை தவறான முறையில் உண்ணுகின்றனர். அல்லாஹுவின் வழியை விட்டும் மக்களை தடுக்கின்றனர். அல்லாஹுவின் பாதையில் செலவிடாமல் தங்கத்தையும் வெள்ளியையும் சேர்த்து வைப்போருக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு என்று எச்சரிப்பிறாக. அவை அந்நாளில் நரக நெருப்பில் பழுக்க காய்ச்சப்பட்டு அதனால் அவர்களின் நெற்றிகளிலும் விழாப்புறங்களிலும் முதுகுகளிலும் சூடு போடப்படும். இதுவே உங்களுக்காக நீங்கள் சேகரித்தது, எனவே நீங்கள் சேகரித்தவற்றை அனுபவியுங்கள் என்று கூறப்படும். வானங்களையும் பூமியையும் படைத்த நாள் முதல் அல்லாஹுவின் பதிவேட்டில் உள்ளபடி மாதங்களின் எண்ணிக்கை அல்லாஹுவிடம் 12 ஆகும். அவற்றில் 4 மாதங்கள் புனிதமானவை. இதுவே நேரான வழி. புனிதமான அம்மாதங்களில் உங்களுக்கு நீங்கள் தீங்கிழைத்து விடாதீர்கள். இணை கற்பிப்போர் ஒன்று திரண்டு உங்களுடன் போரிடுவது போல் நீங்களும் ஒன்று திரண்டு அவர்களுடன் போரிடுங்கள். அல்லாஹ் தன்னை அஞ்சுவோருடன் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மாதத்தின் புனிதத்தை தள்ளி போடுவது இறை மறுப்பை அதிகப்படுத்துவதே.
இதன் மூலம் ஏன் இறைவனை மறுப்போர் வழிகெடுக்கப்படுகின்றனர். ஒரு வருடம் அதன் புனிதத்தை நீக்கிவிடுகின்றனர், மறு வருடம் அதற்கு புனிதம் வழங்குகின்றனர். அல்லாஹ் புனிதமாக்கிய எண்ணிக்கையை சரி செய்வதற்காக அல்லாஹ் புனிதப்படுத்தியதை புனிதமற்றதாக்கி விடுகின்றனர். அவர்களின் தீய செயல் அவர்களுக்கு அழகாக்கப்பட்டுள்ளன. தன்னை மறுக்கும் கூட்டத்துக்கு அல்லாஹ் வழிகாட்ட மாட்டான். நம்பிக்கை கொண்டோரே, உங்களுக்கு என்ன நேர்ந்தது? அல்லாஹுவின் பாதையில் புறப்படுங்கள் என்று உங்களிடம் கூறப்படும் போது இவ்வுலகை நோக்கி சாய்ந்து விடுகிறீர்கள். மறுமையை விட இவ்வுலக வாழ்வில் திருப்தி அடைகிறீர்களா? மறுமைக்கு முன்னால் இவ்வுலக வசதி அற்பமானது. நீங்கள் புறப்படாவிட்டால் உங்களை அவன் துன்புறுத்தும் வகையில் தண்டிப்பான். உங்களை அன்று வேறு சமுதாயத்தை பகரமாக்குவான். அவனுக்கு நீங்கள் எந்த கேடும் விளைவிக்க முடியாது. எல்லா பொருட்களின் மீதும் அல்லாஹ் ஆற்றலுடையவன். நீங்கள் இவருக்கு முகம்மதுக்கு உதவி செய்யாவிட்டாலும் ஏகை இறைவனை மறுப்போர் இவரை இருவரில் ஒருவராக வெளியேற்றிய போதும் அவ்விருவரும் அக்குகையில் இருந்த போதும் நீர் கவலைப்படாதீர், அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்று அவர் தமது தோழரிடம் கூறிய போதும் அவருக்கு அல்லாஹ் உதவி இருக்கிறான். தனது அமைதியை அவர் மீது இறக்கினான். நீங்கள் பார்க்காத படைகளின் மூலம் அவரை பலப்படுத்தினான். தன்னை மறுப்போரின் கொள்கையை தாழ்ந்ததாக அவனாக்கினான். அல்லாஹுவின் கொள்கையே உயர்ந்தது. அல்லாஹ் மிகைந்தவன், ஞானமிக்கவன். படைபலம் குறைவாக இருந்தபோதும் அதிகமாக இருந்தபோதும் புறப்படுங்கள். உங்கள் செல்வங்களாலும் உயிர்களாலும் அல்லாஹுவின் பாதையில் போரிடுங்கள். நீங்கள் அறிந்தால் இது உங்களுக்கு சிறந்தது. முகமதே, அருகில் கிடைக்கும் பொருளாகவும் நடுத்தரமான பயணமாகவும் இருந்தால் அவர்கள் உம்மை பின்பற்றியிருப்பார்கள். எனினும் பயணம் அவர்களுக்கு சிரமமாகவும் தூரமாகவும் இருந்தது. எங்களுக்கு இயலுமானால் உங்களுடன் புறப்பட்டிருப்போம் என்று அல்லாஹுவின் மீது சத்தியம் செய்து கூறுகின்றனர். தங்களையே அவர்கள் அழித்துக் கொள்கின்றனர். அவர்கள் பொய்யர்கள் என்பதை அல்லாஹ் அறிவான். முகமதே, அல்லாஹ் உம்மை மன்னித்தான். உண்மை கூறுவோர் யார் என்பது உமக்கு தெளிவாகி பொய்யர்களை நீர் அறியும் முன் அவர்களுக்கு ஏன் அனுமதி அளித்தீர்? அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்புவோர் தமது செல்வங்களாலும் உயிர்களாலும் போருக்கு செல்லாமல் இருக்க உம்மிடம் அனுமதி கேட்க மாட்டார்கள். தன்னை அஞ்சுவோரை அல்லாஹ் அறிந்தவன். அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பாது தமது உள்ளங்களில் சந்தேகம் கொள்வோரே உம்மிடம் அனுமதி கேட்பார்கள். அவர்கள் தமது சந்தேகத்தில் தடுமாறி கொண்டிருக்கின்றனர். அவர்கள் புறப்பட நினைத்திருந்தால் அதற்கான தயாரிப்பை செய்திருப்பார்கள். மாறாக அவர்கள் புறப்படுவதை அல்லாஹ் விரும்பவில்லை. எனவே அவர்களை சோம்பல் கொள்ள வைத்தான். போருக்கு செல்லாதோருடன் நீங்களும் அமருங்கள் என்று கூறப்பட்டு விட்டது. அவர்கள் உங்களுடன் புறப்பட்டிருந்தால் சீரழிவை தவிர எதையும் உங்களுக்கு அதிகமாக்கியிருக்க மாட்டார்கள். குழப்பம் விளைவிக்க எண்ணி உங்களிடையே கோல் மூட்டியிருப்பார்கள். உங்களில் அவர்களின் ஒற்றர்களும் உள்ளனர். அநீதி இழைத்தவர்களை அல்லாஹ் அறிந்தவன். முகமதே, முன்னரும் அவர்கள் குழப்பம் விளைவிக்க எண்ணினார்கள். பிரச்சனைகளை உம்மிடம் திசை திருப்பினார்கள். முடிவில் உண்மை தெரிந்தது. அவர்கள் வெறுத்த போதும் அல்லாஹுவின் காரியம் மேலோங்கியது. போருக்கு செல்லாதிருக்க எனக்கு அனுமதி அளிப்பீராக, என்னை சோதனைக்குள்ளாக்காதீர் என்று கூறுவோரும் அவர்களில் உள்ளனர். கவனத்தில் கொள்க, அவர்கள் குழப்பத்தில் விழுந்துவிட்டனர். நரகம் ஏகி இறைவனை மறுப்போரை சுற்றி வளைக்கக்கூடியது. உமக்கு ஏதேனும் நன்மை ஏற்பட்டால் அவர்களுக்கு அது துன்பத்தை தருகிறது. உமக்கு சோதனை ஏற்பட்டால் நல்ல வேளை, முன்னரே கவனமாக இருந்து கொண்டோம் என்று கூறி மகிழ்ச்சியுடன் திரும்பி செல்கின்றனர். அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர எங்களுக்கு வேறு எதுவும் ஏற்படாது. அவன் எங்கள் அதிபதி. நம்பிக்கை கொண்டோர் அல்லாஹுவையே சார்ந்திருக்க வேண்டும் என்று கூறுவீராக. வெற்றி அல்லது வீர மரணம் ஆகிய இரண்டு நன்மைகளில் ஒன்றை தவிர வேறு எதையும் எங்களுக்கு எதிர்பார்க்கிறீர்களா? ஆனால் அல்லாஹ் தனது வேதனை மூலமோ எங்கள் கைகளாலோ உங்களுக்கு தண்டனை வழங்குவதையே நாங்கள் உங்களுக்கு எதிர்பார்க்கிறோம். நீங்கள் எதிர்பாருங்கள், உங்களுடன் நாங்களும் எதிர்பார்க்கிறோம் என்று முகம்மதை கூறுகிறார். விரும்பியோ விருப்பமின்றியோ செலவிடுங்கள், உங்களிடமிருந்து அது ஏற்கப்படாது. நீங்கள் குற்றம் புரியும் கூட்டமாக இருக்கிறீர்கள் என்றும் கூறுகிறார். அல்லாஹுவையும் அவனது தூதரையும் மறுத்ததும் சோம்பலாகவே தொழுது வந்ததும் விருப்பமில்லாமல் நல்வழியில் செலவிட்டதுமே அவர்கள் செலவிட்டவை அவர்களிடமிருந்து ஏற்கப்படுவதற்கு தடையாக இருக்கிறது. அவர்களின் மக்கள் செல்வமும் பொருட்செல்வமும் உம்மை கவர வேண்டாம்.
அவற்றின் மூலம் இவ்வுலக வாழ்க்கையில் அவர்களை தண்டிப்பதையும் அவர்கள் ஏக இறைவனை மறுத்துக் கொண்டிருக்கும் நிலையில் அவர்களது உயிர் பிரிவதையுமே அல்லாஹ் நாடுகிறான். நாங்களும் உங்களை சேர்ந்தவர்கள் என்று அல்லாஹுவின் மீது சத்தியம் செய்து அவர்கள் கூறுகின்றனர். அவர்கள் உங்களை சேர்ந்தோர் அல்லர், மாறாக அவர்கள் பயந்து சமுதாயத்தினர். ஒரு புகலிடத்தையோ குகைகளையோ அல்லது சுரங்கத்தையோ அவர்கள் காண்பார்களானால் விரைவாக அவற்றை நோக்கி சென்றிருப்பார்கள். தர்மங்களில் அதை பங்கிடுவதில் உம்மை குறை கூறுவோரும் அவர்களில் உள்ளனர். அதில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டால் திருப்தி அடைகின்றனர், அதில் அவர்களுக்கு கொடுக்கப்படாவிட்டால் உடனே ஆத்திரம் கொள்கின்றனர். அல்லாஹுவும் அவனது தூதரும் அவர்களுக்கு வழங்கியதில் அவர்கள் திருப்தி கொண்டு, அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அல்லாஹுவும் அவனது தூதரும் எங்களுக்கு அவனது அருளை தருவார்கள், நாங்கள் அல்லாஹுவிடமே ஆசை கொண்டோர் என்று அவர்கள் கூறியிருந்தால் அது நல்லதாக இருந்திருக்கும். யாசிப்போருக்கும் ஏழைகளுக்கும் அதை வசூலிப்போருக்கும் உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்களுக்கும் அடிமைகளை விடுதலை செய்வதற்கும் கடன்பட்டோருக்கும் அல்லாஹுவின் பாதையிலும் நாடோடிகளுக்கும் தர்மங்கள் உரியனவாகும். இது அல்லாஹு விதித்த கடமை. அல்லாஹு அறிந்தவன், ஞானமிக்கவன். இந்த நபிக்கு தொல்லை தருவோரும் அவர்களில் உள்ளனர். காதில் கேட்பதையெல்லாம் இவர் நம்புபவர் என்றும் கூறுகின்றனர். உங்களுக்கு நன்மை தருபவற்றை அவர் கேட்கிறார், அல்லாஹுவை நம்புகிறார், நம்பிக்கை கொண்டோரின் கூற்றை நம்புகிறார், உங்களில் நம்பிக்கை கொண்டோருக்கு அருளாக இருக்கிறார் என்று கூறுகிறார். அல்லாஹுவின் தூதரை தொல்லைப்படுத்துவோருக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு. உங்களை திருப்திப்படுத்துவதற்காக உங்களிடம் அல்லாஹுவின் பெயரால் சத்தியம் செய்கின்றனர். அவர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் அல்லாஹுவும் அவனது தூதருமே திருப்திப்படுத்த தகுதி படைத்தவர்கள். அல்லாஹுவுக்கும் அவனது தூதருக்கும் எதிராக நடப்போருக்கு நரக நெருப்பு உள்ளது, அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். இதுவே மாபெரும் இழிவாகும் என்பதை அவர்கள் அறிய வேண்டாமா? தமது உள்ளங்களில் உள்ளதை வெளிப்படுத்தும் அத்தியாயம் நம்பிக்கை கொண்டோர் மீது அருளப்படுவதை நயவஞ்சகர்கள் அஞ்சுகின்றனர். கேலி செய்யுங்கள், நீங்கள் அஞ்சுவதை அல்லாஹ் வெளிப்படுத்துபவன் என்று கூறுகிறாக. அவர்களிடம் இது பற்றி கேட்டால் வேடிக்கையாகவும் விளையாட்டாகவும் பேசினோம் என்று கூறுவார்கள். அல்லாஹுவையும் அவனது வசனங்களையும் அவனது தூதரையுமா கேலி செய்து கொண்டிருந்தீர்கள் என்று கேட்பீராக. சமாளிக்காதீர்கள், நம்பிக்கை கொண்ட பின் நம்மை மறுத்துவிட்டீர்கள். உங்களில் ஒரு சாராரை நாம் மன்னித்தாலும் மற்றொரு சாராரை அவர்கள் குற்றம் புரிந்து கொண்டிருந்ததால் தண்டிப்போம். நயவஞ்சகர்களான ஆண்களும் பெண்களும் ஒருவர் மற்றவரை சேர்ந்தவர்கள். அவர்கள் தீமையை ஏவி நன்மையை தடுக்கின்றனர். செலவிடாமல் தமது கைகளை மூடிக்கொள்கின்றனர். அல்லாஹுவை மறந்தனர், அவர்களை அவனும் மறந்தான். நயவஞ்சகர்களே குற்றம் புரிபவர்கள். நயவஞ்சகர்களான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தன்னை மறுப்போருக்கும் நரக நெருப்பை அல்லாஹ் எச்சரித்து விட்டான். அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அது அவர்களுக்கு போதுமானது. அவர்களை அல்லாஹ் சபித்து விட்டான். அவர்களுக்கு நிலையான வேதனை உண்டு. உங்களுக்கு முன் சென்றோரை போல் நீங்களும் இருக்கிறீர்கள். அவர்கள் உங்களை விட வலிமை மிக்கோராகவும் அதிக மக்கள் செல்வமும் பொருள் செல்வமும் உடையோராகவும் இருந்தனர். தங்களுக்கு கிடைத்த பாக்கியத்தை அனுபவித்தனர். உங்களுக்கு முன் சென்றோர் தமது பாக்கியத்தை அனுபவித்தது போல் உங்களுக்கு கிடைத்த பாக்கியத்தை நீங்கள் அனுபவித்தீர்கள். வீண் விவாதங்களில் மூழ்கியோரை போல் நீங்களும் மூழ்கிவிட்டீர்கள். இவர்களது செயல்கள் இவ்வுலகிலும் மறுமையிலும் அழிந்துவிட்டன. அடுத்து வரும் நிகழ்ச்சியை நீங்கள் கேட்கலாம். உண்மை நபிநாதர் தரும் வாக்கில்
இதயங்கள் கொண்டாடும் வார்த்தை அல்லவா அந்த வார்த்தை வழி வாழ்வதுதான் வாழ்க்கை அல்லவா வாழ்க்கை அல்லவா உதயங்கள் எல்லாமும் மேற்கில் அல்லவா அது உண்மை நபிநாத தரும் வாக்கில் அல்லவா நிகழ்ச்சியில் அடுத்து இடம்பெறுவது தஸ்பியா என்றால் என்ன? அப்துல் பஸ்தி புகாரி அவர்கள் வழங்கும் தஸ்பியா என்றால் என்ன என்பது பற்றி கேட்கலாம். மாஹிய அத்தஸ்கியா, தஸ்கியா என்றால் என்ன? தஸ்கியா இரண்டு அர்த்தங்களை கொண்ட ஒரு வார்த்தை. முதலாவது அர்த்தம் அல் மஅனல் அவ்வல் அத்தத்ஹீர், பரிசுத்தப்படுத்தும், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும்,
அழுக்குகள், உள்ளத்தின் நோய்கள் என எல்லா அழுக்குகளிடமிருந்தும் உள்ளத்தை தூய்மைப்படுத்தும். உள்ளத்திலே அழுக்காக சேரக்கூடிய ஷிர்கை, இஹ்லாஸின்மையை, இன்னும் ஒழுக்க சீர்கேடுகளை, உள்ளம் வைத்திருக்கக்கூடிய பெருமைகளை, பொறாமைகளை, வஞ்சகங்களை என எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்தும். தஸ்கியா. இரண்டாவது அர்த்தம் என்ன? முதலாவது அர்த்தம் என்ன? அத்தத்துஹீர், பரிசுத்தப்படுத்தும். இரண்டாவது அர்த்தம் என்ன? அஸ்ஸியாதா, அதிகப்படுத்தும். உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கிவிட்டு நன்மையில் இருந்தால் நன்மையை அதிகப்படுத்தும். உள்ளத்தில் இருக்கக்கூடிய மறுமையை மறக்கக்கூடிய தன்மையை நீக்கிவிட்டு மறுமையின் நம்பிக்கை இருந்தால் அந்த நம்பிக்கையை அதிகப்படுத்தும். அல்லாஹுவை நேசிக்காத உள்ளத்தை அல்லாஹுவின் நேசத்தின் பக்கம் அழைத்து வந்து அதை அதிகப்படுத்தும். ஒன்று சுத்தப்படுத்தும், இன்னொன்று அதை அதிகப்படுத்தும். இதற்கு தான் தஸ்கியா என்று சொல்லப்படும். கண்ணியத்துக்குரியவர்களை, மனிதர்கள், நாம் எல்லோரும் மனிதர்கள் தான். நாம் மலக்கல்ல, நாம் ஒரு ரசூல் அல்ல, நாம் ஒரு நபி அல்ல. நாம் எல்லோருமே மனிதர்கள் தான். இந்த உலகத்தில் எம்மை போன்றவர்கள் எல்லோருமே மனிதர்கள் தான். எல்லோருக்கும் ஒரே அடியாக ஈமான் உயர்ந்து கொண்டும் போகாது, எல்லோருக்கும் ஒரே அடியாக ஈமான் தாழ்ந்து கொண்டும் போகாது. நடுத்தரமான ஈமானோடு தான் இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும், மலக்காக, நபியாக, ரசூலாக இல்லை என்றால் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லோரும் நடுத்தரமான உள்ளத்தில் தான் வாழ முடியும். நடுத்தரமோடு தான் அவருடைய வாழ்வை அவர் அமைத்து கொள்ள முடியும். ஒரு மனிதன் ஒரு நேரத்திலே அப்படி இருப்பான், இன்னொரு நேரத்திலே அப்படி இருப்பான். அவனுக்கு உரைகளை கேட்கும் பொழுது ஈமான் அதிகரிக்கும். பள்ளியை விட்டு வெளியே சென்று விட்டால் அதனுடைய தாக்கம் குறையும். அதே தாக்கத்தை அவன் எதிர்பார்க்க முடியாது. அவன் மலக்கல்ல அப்படி எதிர்பார்ப்பதற்கு, அவன் நபி அல்ல அப்படி எதிர்பார்ப்பதற்கு, அவன் ரசூல் அல்ல அப்படி எதிர்பார்ப்பதற்கு, இந்த நிலையோடு தான் ஒரு மனிதன் இந்த பூமியிலே வாழ முடியும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உள்ளத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரிசுத்தப்படுத்த விரும்புகிறான். அல்லாஹ் கட்டளையிடுகிறான், இந்த உள்ளத்தை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள். இப்படி உலக ஆசையிலும் மறுமையை மறக்கக்கூடிய தன்மையிலும் அல்லாஹை விட்டு தூரமாக கூடிய இந்த உள்ளத்தை அழைத்து நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சூரத்து ஷம்ஸுடைய சூராவில் அல்லாஹ் பதினோரு முறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியம் செய்கிறான். அவன் படைத்த படைப்புகள் எல்லாம் அல்லாஹ் அடுக்கி அந்த படைப்புகள் ஒவ்வொன்றின் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். வஷம்சி வத்துஹாஹ வல் கமரி இதா தலாஹ வன்னஹாரி இதா ஜல்லாஹ வல்லைலி இதா யக்ஷாஹ வஸ்ஸமாஇ வமா பனாஹ வல் அர்தி வமா துஹாஹ வநஃப்ஸி வமா ஸவ்வாஹ ஃபஅல்ஹமஹ ஃபுஜூரஹ வதக்வாஹ. அல்லாஹ் படைத்த இந்த படைப்புகள் மீதெல்லாம் அல்லாஹ் சத்தியமிடுகிறான். இதன் மீது நான் சத்தியமிடுகிறேன், சூரியனின் மீது சத்தியமிடுகிறேன், பகலின் மீது சத்தியமிடுகிறேன், இரவின் மீது சத்தியமிடுகிறேன் என்று அதனுடைய தன்மைகளை எல்லாம் அல்லாஹ் கூறிவிட்டு இந்த 11 சத்தியத்திற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், கது அஃப்லஹ மன் ஸக்காஹ. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியமிட அவசியமில்லை, அல்லாஹ் கூறினாலே எமக்கு புரிந்துவிடும். ஆனால் இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியமிடுகிறான் என்றால் அதில் என்ன அர்த்தம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கவனத்தை நீங்கள் மீண்டும் அதிகமாக செலுத்த வேண்டும். இது அவ்வளவு முக்கியமான விஷயம். 11 முறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் ஒரே அடியாக எந்த சூறாவிலும் அல்லாஹ் சத்தியமிடவில்லை. அல்லாஹு அக்பர். எந்த சூறாவிலும் ஒரே அடியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சத்தியமிடவே கிடையாது. அல்லாஹ் ஒரே சூறாவில் இத்துணை சத்தியங்களுக்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? கத் அஃப்லஹ மன் ஸக்காஹ வகத் ஹாப மன் தஸ்ஸாஹ. யார் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினார்களோ அவர்கள் வெற்றி அடைவார்கள், அவர்கள் வெற்றி அடைவார்கள். அல் ஃபலாஹ், எல்லாம் வெற்றிகள் எல்லாம் உள்ளத்தை யார் பரிசுத்தப்படுத்துகிறாரோ அவருக்கு தான். வகத் ஹாப யானி ஹசிர, நஷ்டமடைவார், இழிவடைவார். மன் தஸ்ஸாஹ, தஸ்ஸ புதைத்தல். யார் பாவத்திலே தன்னை புதைக்கிறானோ, யார் தன்னை இந்த உலகத்திலே அல்லாஹ் தடுத்த காரியங்களில் தன்னை புதைக்கிறானோ, உள்ளத்தின் அழுக்குகளில் தன்னை புதைக்கிறானோ, இவன் நாசமடைவான், நஷ்டமடைந்து விடுவான். கது அஃப்லஹ மன் ஸக்காஹ வகது ஹாப மன் தஸ்ஸாஹ கது அஃப்லஹ மன் தஸக்கா. அல்லாஹ் சூரத்துல் அஅலாவில் சொல்கிறான், கது அஃப்லஹ மன் தஸக்கா, யார் இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினாரோ அவர் வெற்றி அடைவார் என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த
தஸ்கியாவுடைய அடிப்படை ஆரம்பம் வேறென்ன? எதற்காக இந்த தஸ்கியா? கல்வை. யார் இந்த கல்வை படைத்தானோ அந்த ரப்புடன் நெருக்கமாக்கி அவனை நேசிக்க வைத்து அவனை அவன் மீது ஆதரவை கொடுக்க வைத்து அவனை பயந்து உள்ளத்தாலும் வெளிப்படையாலும் அவனுடைய கட்டளைகளை செயல்படுத்தி அவன் தடுத்ததை விட்டு விலகி அவன் விதித்த ஹத்திலே நிலையாக இருந்து அவனுடைய நேசத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் தேடுவதுதான் தஸ்கியாவுடைய அசாஸ், அடிப்படை. மீண்டும் சொல்கிறேன், கல்பை. யார் இந்த கல்பை படைத்தானோ அந்த ரப்புடன் நெருக்கமாக்கி அவனை நேசிக்க வைத்து அவனை அவன் மீது ஆதரவை செலுத்த வைத்து அவனை அஞ்சி பயந்து அவனுடைய கட்டளைகளை செயல்படுத்தி அவன் தடுத்ததை விட்டு விலக்கி கொண்டு அவன் விதித்த ஹத்தின் மீது நிலையாக இருந்து அவனுடைய ஹுப்பையும் அவனுடைய ரிதாவையும் தேடுவதுதான் இந்த தஸ்கியாவுடைய அடிப்படை நோக்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அந்நஃப்ஸ், நஃப்ஸ் குர்ஆனின் அடிப்படையில் மூன்று வகையாகும். நஃப்ஸ் குர்ஆனின் வகையில் மூன்று வகையாகும். யாருக்காவது தெரியுமா நஃப்ஸுடைய மூன்று வகை? நஃப்ஸுல் அம்மாரா, நஃப்ஸுல் லவ்வாமா, நஃப்ஸுல் முத்மஇன்னா. நஃப்ஸுல் அம்மாரா என்றால் என்ன? நஃப்ஸுல் அம்மாரா, நஃப்ஸுல் லவ்வாமா, நஃப்ஸுல் முத்மஇன்னா, நஃப்ஸுல் அம்மாரா. இது என்ன? இது பாவத்தை மட்டுமே ஏவும், இதுதான் உண்மையான நஃப்ஸ். இயற்கையாகவே அல்லாஹ் கொடுத்த நஃப்ஸ் அது நஃப்ஸுல் அம்மாரா. நஃப்ஸுல் அம்மாரா தபீஅத்தாகவே அது பாவத்தை ஏவும். இன்ன நஃப்ஸ லஅம்மாரதும் பிஸ்ஸூ. நஃப்ஸுடைய உண்மையான அடிப்படை நோக்கமே பாவங்களை ஏவுதல் தான். அது பாவத்தை ஏவும், அல்லாஹுவை மறக்கடிக்க ஏவும், மறுமையை மறக்கடிக்க ஏவும், அல்லாஹ் தடுத்த காரியங்களை செய்வதற்கு ஏவும், அல்லாஹுடைய மறுமையை மறக்கடிக்க ஏவும். இப்படி பாவங்களையே ஏவி கொண்டிருக்கும் இது நஃப்ஸுல் அம்மாரா. யார் இந்த நஃப்ஸுல் அம்மாராவை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தஸ்கியாவை கொண்டு இதை பரிசுத்தப்படுத்தவில்லை என்றால் வக்கத் ஹாபமன் தஸ்ஸாஹ. அப்போ இது தஸ்கியா செய்தால் அழைத்து வந்தார்களோ இவர்கள் வெற்றி அடைவார்கள். யார் இந்த நஃப்ஸை அழைத்து வராமல் பாவத்திலேயே மூழ்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தஸ்ஸாக புதைந்து விடுவார்கள், பாவங்களிலேயே நஷ்டமாகி அழிந்து விடுவார்கள். இவ்வுலக வாழ்வும் மறு உலக வாழ்வும் அவர்களுக்கு மிக நஷ்டமாக ஆகிவிடும். இது நஃப்ஸுல் அம்மாரா. யார் இந்த நஃப்ஸை, வேறு நஃப்ஸை கிடையாது, இந்த நஃப்ஸை யார் தஸ்கியா செய்து பரிசுத்தப்படுத்தினாரோ அந்த நஃப்ஸ் அடுத்த தரத்திலே உயரும். நஃப்ஸுல் லவ்வாமா, லா உக்ஸிமு பியௌமில் கியாமா வலா உக்ஸிமு பின் நஃப்ஸில் லவ்வாமா. நஃப்ஸுல் லவ்வாமா அவனை எச்சரிக்கும், நன்மையிலும் எச்சரிக்கும் தீமையிலும் எச்சரிக்கும். எப்படி நன்மையில் எச்சரிக்கும்? எப்படி அது ஜமீல்? அது அதிகமாக்க கூறும். இரண்டு ரக்அத் தொழுதாயா போதாது, அதிகமாக தொழு என்று சொல்லும். குர்ஆனை ஒரு பக்கம் ஓதினாயா போதாது, அதிகமாக ஓது என்று சொல்லும். அல்லாஹுவை 100 முறை திக்ர் செய்தாயா போதாது, இன்னும் அதிகமாக செய் என்று சொல்லும். ஃபர்தான தொழுகை தான் தொழுது விட்டாயா, சுன்னத்தையும் சேர்த்து தொழு என்று சொல்லும். சொல்லவாமா, அது நித்திக்கும் அவனை நன்மையில், பாவத்திலும் அவனை நித்திக்கும். அவனை பாவம் செய்ய விடாது. பாவம் அவன் செய்தால் ஏன் செய்தா என்று கேட்கும். அல்லாஹ் அந்த உள்ளத்தை நமக்கு தருவானாக. ஏன் செய்தா என்று கேட்கும். வெளியிலே செல்லுவோம், ஒரு அந்நிய பெண் கண்ணுக்கு முன்னால் வருவாள். அவளை ஒருவேளை நஃப்ஸுல் அம்மாரா பார்க்க தூண்டும். அவன் பார்த்து விட்டு காரில் ஏறி அமர்ந்தால் அவனிடத்திலே கேட்கும், ஏன் அல்லாஹ்வின் பார்வையை மறந்து அந்த பெண்ணை பார்த்தாய்?
ஏன் அந்த இச்சையோடு அந்த பெண்ணை பார்த்தாய், உனக்கு அல்லாதை தடை விதித்திருக்கிறானே, ஏன் செய்தாய் என்று கேட்கும். அல்லாஹு அக்பர். பள்ளியிலே அதான் சொல்லப்படும், அவர் புறக்கணித்து சொல்லுவார். அப்போது சொல்லும், பள்ளியிலே அதான் சொல்லப்பட்டு விட்டது, நீ பள்ளிக்கு செல்ல வேண்டிய நேரம், உன் உலக தொழிலுக்கு செல்ல வேண்டிய நேரம் இதுவல்ல. ஒருவரை பற்றி புறம் பேசுவீர்கள், பேசியதற்கு பிறகு சொல்லும், ஏன் அப்படி பேசினாய், அப்படி பேசியிருக்க கூடாதே, நீ அப்படி பேசினால் அல்லாஹ் உன்னை தண்டிப்பானே, மறுமையில் அல்லாஹ் உன்னை தண்டித்து வேதனையை தருவானே, அப்படி செய்திருக்க கூடாதே என்று அந்த உள்ளம் அவனை தடுக்கும், அவனை ஏவும். நன்மையிலும் அவனை தடுக்கும், தீமையிலும் அவனை தடுக்கும். நன்மையில் தடுக்கும் என்றால் நன்மையை அதிகரிக்க கூறும், தீமையில் தடுக்கும் என்றால் தீமையை ஏன் செய்தா என்று கேட்டு அவனை நன்மையின் பாதையில் அழைத்து வரும். முதல் தரம் என்ன? நஃப்ஸுல் அம்மாரா. இரண்டாவது தரம் நஃப்ஸுல் லவ்வாமா. இந்த நஃப்ஸுல் லவ்வாமா அல்லாஹ்வுடைய அருளால் இவனுக்கு பரிசாக கொடுக்கும், கூலியாக கொடுக்கும். நஃப்ஸுல் முத்மைன்னா. அல்லாஹு அக்பர். நஃப்ஸுல் முத்மைன்னா, இந்த நஃப்ஸ் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தில் உள்ளத்தை அமைதியாக்கி இருக்கும், உள்ளத்தை சுத்தமாக இருக்கும், உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அன்பை முழுவதுமாக விதைத்திருக்கும். இவர்களை பற்றி தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே எல்லா இடங்களிலும் முஃமின்களுடைய தன்மை என்று சொல்லுகிறானே, அந்த தன்மைகள் உடையவர்கள் எல்லாம் இந்த நஃப்ஸுல் முத்மைன்னாவை சுமந்தவர்கள் தான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பூமியில் சில அடியார்கள் உண்டு, அவர்கள் இருளை வெளிச்சத்தை கொண்டு அகற்றுவார்கள், ஷிர்கை தௌஹீதை கொண்டு அகற்றுவார்கள், பிதஅத்தை சுன்னாவை கொண்டு அகற்றுவார்கள், அல்லாஹ் தடுத்த பாவங்களை நன்மைகளை கொண்டு அகற்றுவார்கள், இருளை வெளிச்சத்தை கொண்டு அகற்றுவார்கள். ஒரு ஆட்டிடையன் ஆடுகளை மேய்ப்பதை போன்று, இரவுடைய நேரம் வந்தால் ஒரு பறவை எப்படி கூட்டிலே வந்து உட்கார்ந்து கொண்டு தன்னை மூடிக்கொள்ளுமோ அது போன்று வந்து இரவுடைய நேரங்களில் மூடிக்கொள்வார்கள். தங்களுடைய நேசர்கள் நேசர்களோடு கலந்த பிறகு, இரவுடைய வெளிச்சங்கள் எல்லாம் சூழ்ந்ததற்கு பிறகு, எல்லா மனிதர்களும் படைப்பினங்களும் படுக்கைக்கு தயாரானதற்கு பிறகு, இவர் இந்த நஃப்ஸை சுமந்தவர் தன்னுடைய ஹபீபை சந்திப்பதற்காக எழுந்து நிற்பார். அவருக்கு முன்னால் எழுந்து நின்று அவனுடைய பூமியில் அவனுடைய கட்டளைக்காக நெற்றியை பணிய வைப்பார். அவனுடையத்திலே அவனுடைய நேசத்தை வெளிப்படுத்துவார். அவன் கொடுத்த நியமத்திற்கு அருள் செய்வார். இப்படிப்பட்ட நஃப்ஸுல் முத்மைன்னாவை சுமப்பவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முதல் கூலி, அவர்களுடைய கல்பில் அல்லாஹ் நூரை வெளிப்படுத்துவான். அவர்களுடைய கல்பில் அல்லாஹ் நூரை வெளிப்படுத்துவான், அல்லாஹுடைய நூரை வெளிப்படுத்துவான், இஸ்லாமின் நூரை அல்லாஹ் வெளிப்படுத்துவான், குர்ஆனின் நூரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளிப்படுத்துவான். இந்த நஃப்ஸுல் முத்மைன்னாவை சுமந்தவர்கள் தனிமையில் வந்தால் அல்லாஹுவை நினைப்பார்கள், வெளியிலே சென்றால் அல்லாஹுவை நினைப்பார்கள், குடும்பத்தோடு இருந்தால் அல்லாஹுவை நினைப்பார்கள், வியாபாரத்திலே இருந்தால் அல்லாஹுவை நினைப்பார்கள், எந்த சூழ்நிலையில் அவன் வாழ்ந்தாலும் அல்லாஹுடைய நினைவோடு வாழ்வான். நஃப்ஸுல் முத்மைன்னாவை சுமக்காதவர்கள் தனிமையில் இருந்தாலும் வெளிப்படையில் இருந்தாலும் அல்லாஹுடைய பார்வையை விட்டு தங்களை தூரமாக்கிக் கொள்வார்கள். இப்போ நஃப்ஸுடைய மூன்று படித்தரம் இது. முதல் படித்தரம் என்ன? நஃப்ஸுல் அம்மாரா. இரண்டாவது படித்தரம் நஃப்ஸுல் லவ்வாமா. மூன்றாவது படித்தரம் நஃப்ஸுல் முத்மைன்னா. இதில் என்னுடைய நஃப்ஸ் எந்த தரம், எந்த தரம், அதுதான் நம்முடைய கேள்விங்க. நஃப்ஸுல் அம்மாராவா, பாவங்களை ஏவக்கூடிய நஃப்ஸு தான் எம்முடைய நஃப்ஸா, அல்லது பாவங்கள் செய்யும் பொழுது தடுக்கக்கூடிய நஃப்ஸு எம்முடைய நஃப்ஸா, அல்லது எந்த பாவமும் கஷ்டமும் குற்றங்களும் இல்லாமல் முத்துமைன்னா நிலையான நஃப்ஸாக ஆகிவிட்டது எம்முடைய நஃப்ஸா? நஃப்ஸ் நஃப்ஸுல் லவ்வாமா, நஃப்ஸுல் அம்மாரா. ஐஷா ரழியல்லாஹு அன்ஹா யார்? உம்மஹாத்துல் முஃமினீன், மூமின்களுக்கெல்லாம் தாய். குர்ஆனில் ஒரு வசனம் ஓதப்பட்டது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் அவன் தேர்ந்தெடுத்தவர்களுடைய தன்மையை பற்றி கூறுகிறான், மின் இபாதினா ஃபமின்ஹும் ழாலிமுல் லினஃப்ஸே. அவர்களில் தங்களுடைய நஃப்ஸுக்கு அநீதம் இழைத்தவர்களும் இருக்கிறார்கள், வமின்ஹும் முக்தஸித் நடுநிலையாளர்களும் இருக்கிறார்கள், வமின்ஹும் சாபிகும் பில் ஹைராத் நன்மையில் விரையக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இந்த மூன்று தன்மையும்
யாருக்கு பொருந்தும் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களே என்று கேள்வி கேட்கப்பட்டது. அப்போது சொன்னார்கள், ஃபமின்ஹும் முக்தசித், நெடுநிலையாளர்கள் சஹாபாக்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள். ஒமின்ஹும் சாபிக்கும் பில் ஹைராத், அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களோடு வாழக்கூடிய சஹாபாக்களும். ஃபமின்ஹும் வாலிமுல் லினஃப்ஸே, தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைப்பவர்கள் யார் என்றால், ஃபமிஸ்லி வமிஸ்லுக்கும், என்னையும் உங்களையும் போன்றவர்கள். அல்லாஹு அக்பர். யாரை எந்த நஃப்ஸோடு இணைத்தார்கள்? தங்களை. ஃபமின்ஹும் வாலிமுல் லினஃப்ஸே, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அநீதம் இழைக்கக்கூடியவன் நான், என்னை போன்ற இருக்கக்கூடிய நீ, ஆனால் நன்மையில் போட்டி போடுபவர்கள் சஹாபாக்கள், அவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள். இதுதான் சஹாபாக்களுடைய தன்மை. தன்னை எவ்வளவுதான் ஈமானின் உச்சத்தில் அவர் உயர்த்தினாலும் சரி, எப்போதும் நினைப்பார், என் ஈமான் இன்னும் முழுமையாகவில்லை என்று, என் நஃப்ஸ் இன்னும் முன்னேறவில்லை என்று, இன்னும் என்னுடைய நஃப்ஸுக்கு தேவை தர்பியா தஸ்கியா என்று. உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு, நாம் எல்லாம் கேள்விப்பட்ட நிகழ்வுதான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மறைவான ஞானங்களை அறிந்தவர் யார்? யார்? சாஹிபு ஸிர்ரு நபி ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு. ஹுதைஃபா இடத்தில் சொன்னார்கள், ஹுதைஃபா, அல்லாஹுடைய தூதர் முனாஃபிக்குகளின் பட்டியலை உமக்கு கொடுத்திருந்தார்களே. அல்லாஹு அக்பர். யார் உமர்? யார் உமர்? யார் ஒரு தெருவிலே நடந்து வந்தால் ஷைத்தான் அடுத்த தெருவிலே விரண்டு ஓடுவானோ? யாரை பார்த்து உமரே உன் மாளிகையை சொர்க்கத்திலே நான் பார்த்தேன் என்று சொன்னார்களோ? யாரை பார்த்து உமரே உன்னுடைய நாவில் அல்லாஹுடைய சத்தியம் பேசுகிறது என்று 10க்கும் மேற்பட்ட குர்ஆனுடைய வசனங்கள் யாருடைய நாவை உண்மைப்படுத்தியதோ? அந்த உமர் இப்னு கத்தாப் ஹுதைஃபாவை பார்த்து சொன்னார்கள், ஹுதைஃபா, அல்லாஹுடைய தூதர் உனக்கு முனாஃபிக்குகளுடைய பட்டியலை கொடுத்திருந்தார்களே, அந்த முனாஃபிக்குகளுடைய பட்டியலில் என் பெயரும் இருக்கிறதா என்று பார் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அவ்வளவு ஈமானிலே கரை கண்டாலும் தன் நஃப்ஸை கீழே போட்டு மிதித்தார்கள் உமர். நீ மேலே வரக்கூடாது, வந்தால் நீ பெருமையும் சேர்த்துதான் கொண்டு வருவாய். நீ நஃப்ஸுல் லவ்வாமாவாக நீ மாறிவிட்டாய் என்று நினைத்தால் போதும், உன் நஃப்ஸ் நஃப்ஸுல் அம்மாவராகத்தான் இருக்கிறது. புரிதா இல்லையா? நஃப்ஸுல் லவ்வாமாவுடைய தரத்தை நான் அடைந்து விட்டேன் என்று இவர் முடிவு செய்யக்கூடாது. இந்த நஃப்ஸை முடிவு செய்பவன் யார்? அல்லாஹ். அல்லாஹ் தான் முடிவு செய்ய வேண்டும். இவனுடைய நஃப்ஸ் நஃப்ஸுல் முத்துமா இன்னாவை அடைந்து விட்டது. இவனுடைய நஃப்ஸ் நஃப்ஸுல் லவ்வாமாவை அடைந்து விட்டது. ஆனால் எப்போதும் நஃப்ஸுல் முத்துமா இன்னாவை அடைந்தாலும் சரி, நஃப்ஸுல் லவ்வாமாவை அடைந்தாலும் சரி, நாம் என்ன நினைக்க வேண்டும்? நஃப்ஸுல் அம்மாரா, என் நஃப்ஸு பாவத்தை ஏவக்கூடியது, என் நஃப்ஸ் என்னை அநீதம் செய்யக்கூடியது, என் ரப்புக்கு எவ்வளவு அநீதம் செய்தேன், என் ரப்புக்கு எவ்வளவு மாறு செய்தேன் என்றுதான் அவர் தன்னை நினைத்து கொண்டிருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மூமின்களுடைய தன்மையைத்தான் சொல்வர்களுடைய தன்மையைத்தான் சொல்கிறான். அல இன் அவுலியா அல்லாஹ் லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அந்த நஃப்ஸுல் முத்துமைன்னாவை அடைந்த அல்லாஹ்வின் நேசர்கள், அல்லாஹ்வுடைய வலி, அல்லாஹ்வுடைய நண்பர்கள் யார்? லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது, எந்த கவலையும் கிடையாது. துன்யாவிலே எதற்கும் கவலைப்பட மாட்டார்கள். ஏன்? நஃப்ஸுல் முத்துமைன்னாவை அடைந்து விட்டால் அல்லாஹ் அவர்களை சோதிப்பதை விட்டு விடுவாடா? அவர்களுக்கு கஷ்டம் வராதா? துன்பம் வராதா? உங்களுக்கு தெரியுமா, நஃப்ஸுல் அம்மாராவில் இருக்கக்கூடியவனை விட நஃப்ஸுல் லவ்வாமாவையும் நஃப்ஸுல் முத்துமைன்னாவையும் அடைந்தவர்களைத்தான் அல்லாஹ் அதிகமாக சோதிப்பான். எல்லா வழிகளிலும் சோதிப்பான். அல்லாஹு அக்பர். ஆதாரம் என்ன? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பூமியில் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் யார்? கஷ்டங்களையும் சிரமங்களையும் இந்த பூமியில் அதிகமாக அனுபவித்தவர்கள் யார்? அல் அம்பியா, நபிமார்கள். அதற்கு பிறகு வந்தவர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் இந்த இறை நேசர்களுக்கு, நஃப்ஸுல் முத்துமைன்னாவை அடைந்தவர்களுக்கு ஹைர் நடந்தாலும் அவர்களுக்கு சந்தோஷம்தான், அவர்களுக்கு தீங்கு வந்தாலும் அவர்களுக்கு கவலையா? சந்தோஷம்தான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஃமினுடைய செயல் என்னை ஆச்சரியப்படுத்துகிறது. நஃப்ஸுல் முத்துமைன்னாவை அடைந்த முஃமின், ஏன் அவனுக்கு ஒரு ஹைர் நடக்கிறது,
அவன் அதற்கு அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்துகிறான். அதுவும் அவனுக்கு நலவாகி விடுகிறது. அவனுக்கு ஒரு சோதனை என்று வருகிறது, அவன் பொறுமை காட்கிறான், அதுவும் அவனுக்கு சிறந்ததாகி விடுகிறது. அல்லாஹு அக்பர். அவனுக்கு நன்மை நடந்தாலும் நன்றி செலுத்துகிறான், அதுவும் ஹைர் தான். அவனுக்கு சோதனை வந்தால் அவர்கள் ஈமானிலேயே இருப்பார்கள், அல்லாஹுவை அஞ்சிய நிலையிலேயே இருப்பார்கள். சொல்லுகிறான், அவர்களுக்கு இந்த உலக வாழ்விலும் நாளை மறுமையிலும் நற்செய்தி தான். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை மாற்ற முடியாது. ذالک ஹுவல் ஃபௌஸுல் அஸீம், இதுதான் மகத்தான வெற்றி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நஃஸுல் முத்மைன்னாவை அடைந்த நிலையில் யார் மரணிக்கிறாரோ அவர்தான் தன் இடத்திலே முஃமினாக அங்கீகரிக்கப்படுவார் என்று அல்லாஹ் சொல்கிறான். நஃஸுல் முத்மைன்னாவை அடையாமல் எம்முடைய மரணம் எம்மை சந்தித்து விட்டால் வக்கத் ஹாப மன் தஸ்ஸாஹ என்ன ஆதாரம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்துல் ஃபஜ்ர் இறுதி வசனங்கள். என்ன வசனங்கள்? ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي. மரணத்துடைய நேரத்தில் மலக்கு அழைக்கக்கூடிய அழைப்பு. நஃப்சுல் லவ்வாமாவை அழைக்கவில்லை, எங்கே நஃப்சுல் அம்மாராவை அழைக்கவில்லை. யாரை அழைக்கிறான்? நஃப்சுல் முத்மைன்னா. என்ன என்ன சொல்ல வருகிறீர்கள்? என்ன தன்மை நஃப்சுல் முத்மைன்னா? விரைந்து வா. யாருக்காக சுஜூது செய்தாயோ, யாரை அல்லாஹ் அக்பர் என்று அழைத்தாயோ, யாருடைய பொருத்தத்தை தேடி உலக வாழ்க்கை முழுவதையும் கழித்தாயோ, அந்த ரப்பும் உன் மீது பொருத்தத்தோடு இருக்கிறான், நீயும் அந்த ரப்பை பொருந்தி கொண்டிருக்கிறாய். உன் அடியார்களில் நுழைந்து கொள், அல்லாஹுடைய அடியார்களுடைய பட்டியலில் வந்துவிடு, சொர்க்கத்திலும் நுழைந்து கொள். நஃப்சுல் முத்மைன்னா. இதே நஃப்சுல் முத்மைன்னாவை பார்த்துதான் இன்னொரு அழைப்பு. என்ன அழைப்பு? சூரத்துல் ஹாமீம் சஜிதா, சூரத்துல் ஃபுஸ்ஸிலத். அல்லாஹுடைய குர்ஆனின் மிக முக்கியமான வசனங்களில் விரும்பக்கூடிய ஒரு வசனம். அல்லாஹ் கூறுகிறார், மையத்தாக இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி படுக்க போட்டாச்சு நம்மளை பெட்டுக்கு மேலே, அவ்வளோதான் சக்கராத்துடைய ஹால். நம்முடைய கெண்டை கால்கள்லாம் பிணைந்து கொள்ளுது, நம்முடைய தொண்டைக்குழிய உயிர் அடைக்குது, உயிர் பிரியக்கூடிய நேரம் சாதாரண நேரம் கிடையாது. உடம்பெல்லாம் பிடி பின்னி எடுக்கும், உயிர் அங்கும் இங்கும் ஓடும், மலக்குகள் பிடித்து இழுப்பார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் சொன்னார்கள், ஆம் இன்னலில் மௌத்தில சக்கராத், இன்னலில் மௌத்தில சக்கராத், இன்னலில் மௌத்தில சக்கராத். ஆம், மரணத்துடைய நேரத்தில் ஒரு விதமான மயக்கத்துடைய நேரம் இருக்கிறது, ஒரு விதமான மயக்கத்துடைய நேரம் இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் அனுபவித்த வேதனையின் நேரம். அந்த நேரத்தில் மூடி கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், யார் ரப்பை ரப்பாக ஏற்று சும்மஸ்தகாமு, நஃப்சுல் முத்மைன்னாவை கொண்டவர்கள் உறுதியாக இருப்பார்கள். அது ஒரு காலும் நிலை தடுமாற மாட்டார்கள், ஒரு காலும் பாவத்தின் பக்கம் சென்று விட மாட்டார்கள், ஒரு காலும் அல்லாஹை விட்டு தன்னுடைய வாழ்வை தூரமாக்கி விட மாட்டார்கள். تَتَنَزَّلُ عَلَيْهِمُ الْمَلَائِكَةُ மலக்குகள் இறங்கி வருவார்கள், அவனுடைய மையத்தை அவனுடைய உடலின் பக்கம் அமருவார்கள். تَتَنَزَّلُ عَلَيْهِمُ الْمَلَائِكَةُ சொல்லுவார்கள், பயப்படாதே மனிதா, பயப்படாதே நஃப்சே, உலகத்தை விட்டு பிரிய போகிறோமே என்ற கவலை கொள்ளாதே. வலா தஹ்சன், சொர்க்கம் இருக்கிறது, நற்செய்தி பெற்றுக்கொள். அல்லாஹு அக்பர். நஃப்சுல் முத்மைன்னா வ அபஷிரு பில் ஜன்னா, உனக்கு சொர்க்கம் இருக்கிறது நஃப்சுல் முத்மைன்னாவே, பயம் வேண்டாம் என்று அழைப்பார்.
கண்ணியத்துக்குரியவர்களை இந்த அழைப்பிற்கு தகுதியான நஃப்ஸோடு தான் நாம் இருக்கிறோம். யாருக்கு தெரியும் எப்போது எம்முடைய மரணம் எம்மை சந்திக்கும் என்று? அடுத்த கணம் எமக்கு எம்முடைய மலக்குள் மூத்து வந்துவிடலாம். எந்த ஹாலத்தில், எந்த நிலையில், எந்த குடும்பத்தோடு, எந்த ஊரிலே, எந்த விமானத்திலே, எந்த இடத்திலே இருப்போமோ அல்லாஹ் வாழலாம். அல்லாஹ் ஒருவன் தான் அறிந்தவன். உம்மா ததிரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா அம்மா ததிரி நஃப்ஸும் பி ஐ அர்தின் தமூத். அல்லாஹுவை தவிர யாரும் அறிய முடியாது நாளை நாம் என்ன செய்வோம் என்று. அல்லாஹுவை தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது நாளை எந்த இடத்தில் மரணிப்போம் என்று. நம்முடைய மனைவி மக்கள் எல்லாம் நாம் எம்மை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது மரணிப்போமா, அல்லது எல்லோரையும் வெளியூருக்கு அனுப்பிவிட்டு வீட்டிலே தனிமைகளை கதவுகளை அடைத்து கொண்டிருக்கும் பொழுது மரணிப்போமா, எம்முடைய ஜனாசா அடுத்த கணம் கவனிக்கப்படுமா அல்லது 4 நாட்களுக்கு பிறகு கவனிக்கப்படுமா? தெரியாது. ஆனால் நஃப்ஸுல் முத்மைன்னாவை கொண்டவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான். வளர்க்கும் ஒரு செம்மல் சென்னை அண்ணா சாலையிலே, தீன் வளர்க்கும் ஒரு செம்மல் சென்னை அண்ணா சாலையிலே, நான் அவரின் புகழ் பாட நீ அருள்வாய் நாயகனே, நான் அவரின் புகழ் பாட நீ அருள்வாய் நாயகனே, நீ அருள்வாய் நாயகனே. தீன் வளர்க்கும் ஒரு செம்மல் சென்னை அண்ணா சாலையிலே, நான் அவரின் புகழ் பாட நீ அருள்வாய் நாயகனே, நான் அவரின் புகழ் பாட நீ அருள்வாய் நாயகனே, நீ அருள்வாய் நாயகனே. நிறை குணம் மிகுந்து மனம் எங்கும் ஒளி நிறைந்து, ஆண்டவனின் அருள் சுமந்து அற்புதங்கள் பல புரிந்து, மாண்பு நிறை குணம் மிகுந்து மனம் எங்கும் ஒளி நிறைந்து, ஆண்டவனின் அருள் சுமந்து அற்புதங்கள் பல புரிந்து, வேண்டி வருவோர் அவர்த்தம் வேண்டுதலை நிறைவேற்றும், ஏந்தலராம் இதய வேந்தர் புகழ் என்னவென்றே. சையத் ஷா மூசா ஷா காதரி எல்லார் சிந்தையிலும் நின்றிலங்கும் புகழ் மாமதி, சையத் ஷா மூசா ஷா காதரிங்கும் புகழ் மாமதி. தீன் வளர்க்கும் ஒரு செம்மல் சென்னை அண்ணா சாலையிலே, நான் அவரின் புகழ் பாட நீ அருள்வாய் நாயகனே, நான் அவரின் புகழ் பாட நீ அருள்வாய் நாயகனே, நீ அருள்வாய் நாயகனே, நீ அருள்வாய் நாயகனே. இதுவரையும் இடம்பெற்றது தேன் தமிழ் ஓசையின் தேன் தமிழ் இஸ்லாம். தொகுத்து வழங்குவர் பேசாலை தாஸ். மீண்டும் ஒரு இஸ்லாம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்திய வந்தனம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பிற்கினிய பேசாலை தாஸ்.